எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பின் முதன்முறையாக நாடாளுமன்ற வளாக காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வந்தார் ராகுல்காந்தி. எதிரே நின்று கொண்டிருந்த காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தை கண்டுகொள்ளாமல் ராகுல்காந்தி சென்ற வீடியோ. கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி யாத்திரையின் போது சாலையோரத்தில் நின்ற கலைஞர்கள் மீது 500 ரூபாய் நோட்டுகளை அள்ளி வீசிய முன்னாள் அமைச்சர் டி கே சிவகுமார். திறந்த பேருந்தின் மேல் நின்று கொண்டு ரூபாய் நோட்டுகளை தூக்கி வீசிய வீடியோ காட்சிகள். அம்பாசமுத்திரம் சரக காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் ASP பல்வீர் சிங் பணியிடை நீக்கம். சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. இந்த விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் கோட்டை உதவி காவல் கண்காணிப்பாளரை பணியிட நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர்களின் பற்கள் பிடுங்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக சேரன் மகாதேவி சாராட்சியர் முன்னிலையில் விசாரணை. பாதிக்கப்பட்ட சூர்யா என்பவர் ஆஜரான நிலையில் கீழே விழுந்ததால் தான் பல் உடைந்ததாக பேட்டி. சர்வதேச அளவில் பெரும் சவால்கள் இருந்த போதிலும் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார வல்லரசாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். உலகில் மிகச்சிறந்த ஜனநாயகத்திற்கு இதுவே விளம்பரம் என்றும் அமெரிக்க அதிபர் பைடன் ஏற்பாடு செய்த ஜனநாயக மாநாட்டில் மோடி பேச்சு. கர்நாடக சட்டப்பேரவைக்கு 10 மே ஒரே கட்டமாக தேர்தல். தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 13 எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏக்கர் அரசு நிலத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 730 கோடியே 86 லட்சம் ரூபாயை ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டும் என சென்னை ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2004 முதல் செலுத்த வேண்டிய 12,381 கோடி ரூபாயை வசூலிக்க நோட்டீஸ் அனுப்ப அரசுக்கு உத்தரவு. நமீபியாவிலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் குனோ உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலி 4 குட்டிகளை ஈன்றது. சிவிங்கி புலி குட்டிகளின் வீடியோவை வெளியிட்டார் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ். வந்தே பாரத் ரயில்கள் மீது கல்லெறிவது கிரிமினல் குற்றம். ரயில்வே சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என ரயில்வே துறை எச்சரிக்கை. நான் உயிரிழந்த பிறகு எனது நினைவிடத்தில் கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்ற வரியை மட்டும் எழுதிவிடுங்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அருகில் நின்று பேசிய அமைச்சர் துரைமுருகன் உருக்கம். எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு வந்தே சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நிச்சயமா. அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான வழக்குகளில் OPS தொடர்ந்த மேல்முறையீடு மனு மீது நாளை விசாரணை. தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்றார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக MLAக்கள் பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சி உறுப்பினர்களும் வாழ்த்து. சென்னை பெருநகரில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்ய ஒரே இ டிக்கெட் முறை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என கும்டா அதிகாரிகள் தகவல். கொரோனா காலத்தில் பணி செய்த செவிலியர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு அவர்கள் தங்கியிருந்த விடுதிகளுக்கு கட்டணம் வழங்கப்படுமா? OPS கேள்வி.
நியாயமான பில்கள் அனைத்தும் செட்டில் செய்யப்பட்டு விட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். நியாயமான பில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அநியாயமான வகையில் ஹோட்டலே இல்லாமல் வெறும் உணவு சப்ளை செய்ததாக தரப்பட்ட அந்த பில் அது மட்டும்தான் செட்டில் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. அதுவும் கூட ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் கோடிக்கணக்கான மதிப்புடைய நகைகள் திருடு போன விவகாரம். கைதான பணிப்பெண்ணை காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்கும் நிலையில் மேலும் 43 சவர நகைகள் மீட்பு. சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் மீனவ மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் சுவர் ஓவியம். தங்களின் வாழ்வியலை எடுத்துரைக்கும் வகையில் வரையப்பட்டுள்ள சுவர் ஓவியங்களுக்கு மீனவ மக்கள் மிகுந்த வரவேற்பு. கடலூர் முதுநகரில் வங்கி ஏடிஎம் மையத்தில் பெண்ணிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து 47,000 ரூபாய் திருடியவர் கைது. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தி போலீசார் நடவடிக்கை. தயிர் என்பதற்கு பதிலாக இந்தி வார்த்தை தஹியை பயன்படுத்த ஆவினுக்கு உணவு பாதுகாப்பு ஆணையம் பரிந்துரைத்த விவகாரம். மத்திய அரசின் முடிவை தமிழக அரசு ஏற்கவில்லை என அமைச்சர் சா மு நாசர் விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே மளிகை கடைக்கு வரும் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக மளிகை கடைக்காரரின் மகன் கைது. பாதிக்கப்பட்ட 5 பெண்கள் அளித்த புகாரின் பேரில் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல்துறை நடவடிக்கை. போலந்து நாட்டில் நடைபெற்ற 9வது உலக மாஸ்டர் அத்லெட்டிக்ஸ் இன்டோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்கள் வென்று சாதனை. இந்தியாவைச் சேர்ந்த 95 வயது வீராங்கனையான பக்வானி தேவி தாகர் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல் மற்றும் வட்டு எறிதல் போட்டிகளில் வெற்றி.